any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand சுஜாதா ஜூசர் மிக்ஸி மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர் கோயம்புத்தூர் கால் 9894966652 இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு 9842721500 நேர்களே வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் அருண் இன்று நம்மோடு டெல்லியில இருந்த மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது இந்த வார டெல்லி என்னென்ன சொல்ல இருக்கிறார் என்ன நானும் அவருடைய வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளும் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் அருண் நமஸ்காரம் 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 சார் நம்ம பாக்குறோம் நம்ம ரொம்ப தமிழக அரசியல் களம் அது வந்து தமிழக ஓட்டிங்க்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு டல்லா அப்படியே பாக்குறோம் கரண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இப்ப கமெண்ட் சொல்றது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ஒரு கூட்டம் நடந்ததை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் திரும்பி வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை சொல்கிறோம் அந்த ஒரு பொதுக்கூட்டத்திலிருந்து ஒரு சரவெடி வந்து பத்து வைக்கப்பட்டது போல் ஒவ்வொரு பொதுக்கூட்டமாக கடகடகடகடன் போயிட்டு இருக்கிறத பாக்குறோம் பிரதமர் நரேந்திர மோடி நம்ம பாக்குறோம் ராஜஸ்தான்ல பன்ஸ்வாரான்ற பகுதியில ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினாரு அங்க அடுத்தடுத்த ஸ்பேஸ் எலெக்ஷன்ஸ் நடக்கிறனால அங்க பேசினாரு அங்க பேசும்போது அவர் எழுப்பிய வாதம் சர்க்கார் कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे उसकी जड़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है भाइयों बहनों ये अर्बन नक्सल की सोच मेरी माताओं बहनों ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे यहां तक जाएंगे मैं कहने आया காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல குறிப்பிடப்பட்டுள்ள ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற விஷயத்தை மேற்கோள் காட்டி முந்தைய காலங்கள்ல காங்கிரஸ் வந்து இந்த நாட்டின் வளங்கள் சிறுபான்மையினருக்கு அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கே முதல் உரிமை அவர்களுக்கே அதன் முதல் உரிமை என அப்போதைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் சொன்னது இதை இரண்டையும் குறிப்பிட்டு காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடுகளை குறிப்பிட்டு அவர் வந்து பல விஷயங்களை சொன்னார் அது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளானது பரபரப்பை ஏற்படுத்தியது சலசலப்பை ஏற்படுத்தியது மூணு டேக் அவேவும் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுடைய மங்கள சூத்ராவை எடுப்பாங்க உங்களுடைய தாலிகள் நகை தோடு போட்டு ஒன்னொருத்தையும் கணக்கெடுப்பாங்க எக்ஸ்ரே செய்வாங்க எக்ஸ்ரே செய்து அதை வந்து மித்தவர்களுக்கு பிழித்து கொடுப்பார்கள் பல குழந்தைகளை பெற்றிருப்பவர்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள் உங்களோட சொத்து உங்க அவங்களுக்கு போகணுமா ஊடுருவியவர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுல ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டா பிரிச்சுக்கலாம் இப்படி எடுத்தா அப்படி போகுது அப்படி எடுத்தா அப்படி போகுது சோ பிரதமர் போன்றவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு டஃப்பான வார்த்தைகளை பேசணுமா சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாசம்னு சொல்லக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் 10 வருஷமாக டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் மட்டுமே பேசி வந்த பிரதமர் மோடி அவர்கள் திடீரென 2012-2010 இருந்த மோடி போல பேசியதற்கு காரணம் என்ன சாணக்கிய நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அருண் நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் தாங்கள் மிக மிக அழகாக கேட்டீர்கள் வர்ணனையுடன் தன்னுடைய தங்களுடைய ஒரு வாதத்தை வைத்தீர்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்பது தேர்தல் அறிக்கை வந்த தினம் அன்றே பிரதமர் சொல்லிவிட்டார் இது அர்பன் நக்சலுடைய அறிக்கை என்று பிரதமர் அந்த அறிக்கையை படித்திருக்கிறார் நன்றாக அலசியிருக்கிறார்
அதில் இருக்கக்கூடிய சில முக்கிய பாகங்களை எடுத்து பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த கவனம் செலுத்தி வந்தார். டோங் என்ற ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக அதே விஷயத்தை பேசினார். அதாவது காங்கிரஸ் தங்களுடைய சொத்துக்களை பறித்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காமல், குஸ்பேட்டி என்றால் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அர்த்தம், ரோஹிங்யா பங்களாதேஷி போன்றவர்களுக்கு தான் தரப்போகிறார்கள் என்ற ஒரு வாதத்தை வைத்தார். அதற்கு நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய கோபம் என்பது பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை பார்த்தால் 180/100 இருக்கும், அப்படி ஒரு ஹை பிச்சில் பேசினார். அந்த பேச்சு என்பது புதிது அல்ல. அருண், நரேந்திர மோடியை நெருங்கி நெருங்கி பார்த்து பேசி பழகி அவருடைய வார்த்தைகளில் ஒரு அர்த்தம் கண்டுபிடிப்பதற்கு பல நாட்களாக பல வருடங்களாக முயற்சி, தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த தாக்கம் ஆரம்பித்தது நரேந்திர மோடிக்கு. மணல் கொள்ளை, போதைப் பொருள்கள் என்று கோபத்துடன் பேசினார் வேலூரிலும் மேட்டுப்பாளையத்திலும், தங்களுக்கு நினைவு இருக்கும், அதனுடைய தொடர்ச்சி தான். அதையும் தவிர காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஒரு எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு நரேந்திர மோடி எள்ளி நகையாடினார். காரணம், அது ஒரு தமிழரால் தயாரிக்கப்பட்டது. இரண்டு தமிழர்கள், இரண்டு பேருமே பிசி என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள், ப. சிதம்பரம், பிரவீன் சக்கரவர்த்தி என்று இரண்டு பேர். இந்த இரண்டு பிசிக்களால் வைத்ததனால் அவர்களுக்கு புரியவில்லை, ராகுல் காந்தி தன்னுடைய பாரத் ஜோடோ யாத்திராவில் கண்ட காட்சிகளை எல்லாம் வர்ணிக்கிறேன் என்று சொன்னாரே தவிர, இவங்க யாரு சார் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு கேட்கிறாங்க எல்லாருமே. அதைத்தான் பிரதமர் முன் வைத்தார் அந்த ஒரு கூட்டத்தில். அப்பொழுது பேசும்பொழுது அவருக்கு மிக கோபம் வந்து விட்டது, இவங்க யார் எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த சொத்தை. கடந்த 10 வருடங்களாக, குறிப்பாக கடந்த 5 வருடங்களாக, அதானி அம்பானி என்ற போன்ற போர் பேர் பெயரில் போர் தொடுத்தார் நரேந்திர மோடிக்கு எதிராக. நீரவ் மோடி, விஜய் மல்லையா என்றெல்லாம் சொல்லி ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை கிரியேட் பண்ணார் ராகுல் காந்தி, அது ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த அதானி குடும்ப 1% குடும்பங்கிறாங்க, காங்கிரஸ் காலத்தில் அதானி இல்லைங்களா சார் என்று கேட்டார்கள். ஸோ இதுல அந்த அதானி அம்பாலி மேல இருக்கிற கோபத்தை, அந்த சொத்துக்களை எடுத்து பொதுமக்களுக்கு தருவேன் என்று சொல்லக்கூடிய அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் டு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் என்று அவர் பேசியது தான் அவருக்கு இருக்கக்கூடிய தாம். ஏன் பேசினார்? முதல் பக்க வாக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாக்காளர்களே மங்கமாக இருந்தது, மத்தியாக இருந்தது, அதாவது மந்தி என்று இந்தியில் சொன்னால் லோ பர்சன்டேஜ் ஓட் இருந்ததுனால ஊழியர்களை ஒசுப்பி விட்டாரா என்ற கேள்வி ஒரு எழுகிறது பாரதிய ஜனதா கட்சி ஊழியர்களை. அப்கி பார், சார்சோக்கி பார் என்ற ஒரு நேரட்டிவ், அந்த ஒரு வர்ணனை குறைந்து விட்டதோ என்று சில யோகிக்க ஆரம்பித்தார்கள், யூகிக்க ஆரம்பித்தார்கள். அதாவது ஆப்கி பார் சார்சோ பார், அதாவது 400 தொகுதிகள் வெல்லணும் அப்படின்னு இலக்கு வைத்தது, அந்த 400 வந்துருது அப்படின்னு ஒரு அசால்ட்டா ஒரு மந்தமா பாஜக தொண்டர்கள் வேலை செய்ய ஒரு காரணம் அமைந்திடக்கூடாதுன்றதுக்காக அந்த வாதத்தை குறைத்து இப்படி பேச தொடங்கிட்டார் பிரதமர் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஏன் தெரியுமோ, நரேந்திர மோடி பேசுவது என்றால் அவர் அமித்ஷா, பியூஷ் கோயல், ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் மற்றும் சில சீனியர் பிஜேபி தலைவருடன் கலந்து ஆலோசித்த பிறகுதான் பேசுவார். அதுதான் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். காங்கிரஸ்ல ராகுல் காந்தி எது உளறினாலும் அது பாலிசி மேட்டர் ஆயிடும், ஆனா ராகுல் நரேந்திர மோடி அது மாதிரி கிடையாது. அதுதான் ஒரு மாபெரும் வித்தியாசம். அம்பேத்கர் பிறந்த நாள் பிஜேபி இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் இருக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம். ஆனா காங்கிரஸ் மேனிபெஸ்டோல கம்யூனிஸ்டுடைய மேனிபெஸ்டோ கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிருக்கேன்னு நரேந்திர மோடி கூட சொல்லியிருக்காரு ஒரு தரம். ஆக மொத்தம் தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த 2024 வட இந்திய தேர்தல் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி ஏன் இந்த தேர்தல் அறிக்கையை தாக்குகிறார் என்று கேட்டால், அதில் 3 முக்கிய விஷயங்கள் இருக்கின்றன. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஎம் மேனிபெஸ்டோவை பார்த்தீர்களே ஆனால் சைனாவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர இந்தியோ யுஎஸ் இந்திய அமெரிக்க உறவை துண்டிப்போம், நியூக்ளியர் வெப்பன்,
அதை வாபஸ் பெறுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்கு காங்கிரசுடைய பதில் என்ன என்று நரேந்திர மோடி கேட்டார். அதற்கு பெரிய பப்ளிசிட்டி வரல. ஆனா இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பத்தி பேசின உடனே காங்கிரஸ் பயந்து போயிட்டாங்க. அதை நரேந்திர மோடி எப்படி வர்ணித்தார் என்றால், மேரா 90 செகண்ட் கா ஸ்பீச்மே காங்கிரஸ்மே அசல் புசல், அதாவது நான் 90 செகண்ட் தான் பேசினேன், அதை வைத்து கொண்டு காங்கிரஸிலும் இந்தி கூட்டணியிலும் மாபெரும் பூகம்பம் வெடித்து விட்டது. ஏன், நான் உண்மையை பேசினேன், நான் வந்து ஐ எம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் டாக்கிங் த ட்ரூத் என்று இந்தியில் மிக அழகாக பேசினார் நரேந்திர மோடி. மங்கள சூத்திரத்தை பற்றி குடும்பம் வேண்டும் என்றால் தங்கத்தை எல்லாம் விற்பேன் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் புதிதாக. இவங்க யாருங்க வைக்கிறது தங்கத்தை? இவங்க பாருங்க, அவங்க தங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கம்பல்சரி டெபாசிட் ஸ்கீம், வாலண்டரி டெபாசிட் ஸ்கீம் எல்லாம் கொண்டாங்க காங்கிரஸ். அதையும் தவிர நரேந்திர மோடி சொல்வது, கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் காங்கிரஸ் பதவியில் இருந்த பொழுது முஸ்லீம் வாக்காளர்களுக்கு 4% சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிச்சு, அதையெல்லாம் சுட்டி காண்பித்தார். ஆக மொத்தம் நரேந்திர மோடி காங்கிரஸ் எப்படி தன்னுடைய கொள்கைகளில் இருந்து ஒரு சென்ட்ரிஸ்ட் நடுநிலைமையிலிருந்து லெப்டிஸ்ட் பக்கம் சாய்ந்து விட்டது, இடது பக்கம் சாய்ந்து விட்டது என்பதை வர்ணிப்பதற்காகத்தான் இந்த கோபத்தில் இறங்கி இருக்கிறார். அது வடநாட்டில் பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஊழியர்களிடையே தலைவர்களிடையே உருசுப்பி விட்டிருக்கிறார். அதையும் தவிர நரேந்திர மோடி என்பவர் ஒரு தளபதி, இராணுவ தளபதி, தன்னுடைய சகாக்களான இராணுவ வீரர்களுக்கு ஒரு விதமான தொஞ்சல்களையோ நொஞ்சல்களையோ தரக்கூடாது. They should not get demoralized. என்று உசுப்பி விட்டார், நன்றாக உசுப்பி விட்டார். அது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தேர்தல், 3வது கட்டம், 4வது கட்டத்தில் வரக்கூடிய தேர்தல்களில் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். மாநிலங்களில் இது பிரச்சாரம் ஆகிவிட்டது, அங்கங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு ஏற்றால் போல் நேகா என்ற ஒரு பெண்மணி கர்நாடகாவில் ஹுப்ளியில் படுகொலை செய்யப்பட்டதையும் நரேந்திர மோடி விடவில்லை, அதையும் சுட்டி காண்பித்தார். ஆக மொத்தம் இந்த தேர்தலில் காங்கிரஸ் என்பது அடியோடு ஒழித்து விட வேண்டும், பூண்டோடு இறக்க வேண்டும் என்றுதான் நரேந்திர மோடி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். 2வது, 3வது, 4வது தேர்தல் கட்டத்தில் 4th and 5th phase பிஜேபிக்கு எக்ஸ்ட்ரீம் பாப்புலாரிட்டி இருக்குது. அதற்கு அந்த அப்கி பார் சாசோக்கி பார்க்கு உசுப்பி விழுகத்தான் இதை பண்ணியிருக்காருங்க என்று சில பாஜகவினர்கள் என்னிடம், தலைவர்கள் என்னிடம் கூறினார்கள். அதையும் தவிர பிரதமருடைய கோபம் என்பது ஜாகிரதையா இருக்கணுங்க, நரேந்திர மோடி கிட்ட மோதக்கூடாது. அருண் மோதினா இப்ப பாருங்க, ஜெயில இருக்காருங்க அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் நரேந்திர மோடி என்ன சொன்னாரு, சைக்கோபேத் என்றெல்லாம் சொன்னார். இப்பொழுது பாருங்கள், யார் யார் நரேந்திர மோடியுடன் மோதினார்களோ அவெல்லாம் சிறையில் இருப்பதை தவிர வலவரத்து பயிற்சி இந்தி கூட்டணி, அதுதான் நரேந்திர மோடியுடைய தாக்கம். இது இனிமேல் நம்ம வேற ஏதாவது கூட பேசலாம். அதையும் தவிர இப்ப பாருங்க, இன்னொன்னு, மோடி வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இவங்க போய் சீரியல் அஃபெண்டர் என்று சொல்லியிருக்கிறார். மோடிக்கு அதை விட கோபம் வந்துருச்சு. காங்கிரஸ்காரங்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன்ல போய் இவர் தொடர்ந்து முஸ்லீம்களை இழிவுபடுத்துகிறார் என்று சொல்ற, அதை மட்டும் கன்சாலிடேஷன் ஆயிடுச்சு, முஸ்லீம் வர்சஸ் இந்து என்று வட இந்தியாவில் வந்ததை தவிர. இதே நரேந்திர மோடி தான் முஸ்லீம்களுக்கு அவர் அழகாக பண்ணியிருக்கிறார். அலிகர் கூட்டத்தில் நான் சொன்னதை அவர் திருப்பி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அலிகர் கூட்டத்தில் நரேந்திர மோடி பேசும் பொழுது, இந்திய யுஏஇ உறவு, இந்திய துபாய் உறவு, இந்திய இஸ்லாமியர்களுக்கு நான் செய்தது என்ன, இந்திய முஸ்லீம்களை நான் குறை சொல்லவில்லை, அயல்நாட்டிலிருந்து பர்மாவிலிருந்து வரக்கூடிய ரோஹிங்கியாக்களையும், பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய பங்களாதேஷி குஸ்பேட்டி என்றால் அதைத்தான் அவர் குறிப்பிட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஆக நரேந்திர மோடியினுடைய தாக்கம், அருண், சாணக்கிய நேயர்களுக்கு டெல்லி லீக்ஸ் மூலமாக நான் சொல்லிக் கொள்வது ஒரே ஒன்று, இந்த பிரச்சனையை நரேந்திர மோடி ஏன் கையெடுத்தார் என்று கேட்டால், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அழிந்து விட்டது, அதை மேலும் அழிக்கத்தான் இந்த ஒரு தும்சம் பண்ணியிருக்கிறார் என்று தான் பல வர்ணனையாளர்கள் கூறுகிறார்கள். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ங்கிறாங்களே அருண், அதானி அம்பானி சொத்துக்களை ஒன்று பிரித்து தருவார் என்று சொன்னாரே, சில பாஜக தலைவர்கள் நரேந்திர மோடிக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னதை டெல்லி லீக்ஸ் 2 நான் தமிழக நேயர்களுக்கு அதை முன்வைக்க ஆசைப்படுகிறேன்.
அதானி அம்பானியிடம் இருந்து நிலங்களை எல்லாம் பறிப்பேன், ரீடிஸ்ட்ரிபியூட், அவர்களுடைய இருக்கக்கூடிய செல்வங்களை நான் சரிசமமாக ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரே ராகுல் காந்தி. கட்டா கட் சட்டா சட், நான் எஸ்ரே எடுப்பேன். உங்க வீட்டு உள்ள ஒரு நரேந்திர மோடி பேசியது, டோங்கில பேசியது, அரிசி டப்பா உள்ள நீங்க மாங்கரல் சுத்தன் வைத்திருந்தீங்கன்னா அதை நான் எக்ஸ்ரே எடுப்பேன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. எவ்வளவு திருடன் பேசியிருக்காரு பாருங்க. அந்த எக்ஸ்ரே எடுப்பதனுடைய தாத்பரியத்தை சில மூத்த பாஜக தலைவர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் கூறுவது மிக மிக முக்கியம். நிலம் என்பது அதானி அதானி அம்பானியிடம் மட்டும் இல்லை, அகில இந்திய வக்ஃப் போர்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு இருக்கக்கூடிய நிலம், கர்நாடகாவில் கோவில்களுக்கு இருக்கக்கூடிய நிலம், இது எல்லாம் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அந்த வக்ஃப் போர்டு எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா, முஸ்லீம்காரன் விட்டுருவாங்களா? அதைத்தான் பாஜகவினர் கேட்கின்றனர். நாளையோ மறுநாளோ ஏழாவது கட்ட தேர்தலுக்கு முன்பாக நரேந்திர மோடி இதையும் பேசினால் ஆச்சரியப்பட முடியும் படலாம். காரணம் என்ன என்று கேட்டால், அந்த வக் போர்டு லேண்ட் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு ப சிதம்பரம் என்ன பதில் சொல்றாரு? நேற்று பிரபல தொலைக்காட்சியில் ப சிதம்பரம் பேட்டி அளித்தார். அதில் அவரால் பேச முடியாத நிலைமைக்கு ஆகிவிட்டது. காரணம், ராகுல் காந்தி சொன்னது இவர் தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக எழுதியிருக்கிறேன் என்ற அளவிற்கு வர்ணனை கொடுக்கிறார் நரேந்திர மோடி, நம்ம ப சிதம்பரம். ஆக மொத்தம் இந்த மாதிரியான ஒரு ஒரு வக்ஃபோர்டு நிலம், ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமென்ட் போர்டில் கூடிய நிலத்தை எல்லாம் எடுத்துட்டு யார் கொடுக்க போறாரு? அதை சொல்ல மாட்டாமா? ஒரு பாலிசி பண்ணணும்னா அதுக்கு என்ன ஸ்டாண்டிங் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் எஸ்ஓபி இல்லை, அது எப்படி பண்ண முடியும் அவங்களால? அதையெல்லாம் ஏன் முன் நிறுத்தவில்லை என்று தான் கேட்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்ம வேற சப்ஜெக்ட் போலாம். இது வட இந்தியாவில் மிக மிக தாக்கத்தை உருவாக்குகிறது. பாஜகவிற்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் 400 தாண்டி விடும், எம்பிக்கள் அப்கிபார் சார்சோக்கி பார் ஆகிவிடும் என்று தான் என்னுடைய கருத்து. அதுதான் டெல்லி லீக்ஸ். அருண், கண்டிப்பா சார், இந்த விஷயம் வந்து மிக முக்கியமான விஷயமாக பல இடங்கள்ல பாக்குறோம். நார்த் இந்தியா ஃபுல்லா வாட்ஸ்அப்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து சர்க்கிள்ஸ் ஃபுல்லா பரவிட்டு இருக்கிறத பாக்குறோம். குறிப்பா திரு ராகுல் காந்தி அவர்கள் April 6 பேசிய விஷயம், அது வந்து இந்த மேனிபெஸ்டோ கூட சேர்த்து வச்சு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த எச்சரிக்கையுடன் சேர்த்து வைக்கப்பட்டு ஒரு வீடியோவா பேக்கேஜ் ரெடி பண்ணி எல்லாரும் பரப்பிட்டு இருக்கிறத பாக்குறோம். சோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்க, இது தமிழ்நாட்டு களத்திலையும் பாக்குறோம் எதிரொலித்து இருக்கிறது. தமிழகத்துல பல எதிர்கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதல்வர், திமுகவின் தலைவர், இங்க இந்த தமிழக பேஸ் ஒன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பாஜக மீதான தனது விமர்சனத்தை தொடர்ந்து வருகிறார். ஆஸ் அன் ஆஸ்டிடியூட் பொலிட்டீஷியன் ஆஃப் இந்தி அலையன்ஸ் இஸ் கண்டினியூயிங் ஹிஸ் அட்டாக் டுவர்ட்ஸ் பிஎம் மோடி. இதை நம்ம பாக்குறோம். மறுபக்கத்துல திடீர் அடிஷனா திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு பிரதமர் மோடிக்கு எதிராக முதல் முறையா வந்து ஒரு எதிர்ப்பு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். சிஏஏக்கு எதிராக அரசை கண்டிக்கிறோம், அவர்களை சொல்கிறோம், கூட்டணியில இருந்தனால பேசணும் அப்படின்னு மறைமுகமாக பேசி வந்த எதிர்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை கண்டித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? கண்டிப்பாக இது இருக்கு. திமுக அதிமுகவை பற்றி நாம் அலச வேண்டும். கண்டிப்பாக முதலில் ஆளுங்கட்சியான திமுகவை எடுத்துக்கொள்ளலாம். டெல்லி லீக்ஸ் 4 வட இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி எப்படி வர்ணிக்கிறார்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல் ஊழியர் வரை இந்த சாணக்கியனுடைய பேட்டியை டெல்லி லீக்ஸை பண்டு பார்த்தால் கேட்டால் ஒரு புரிதல் வரும். திமுக என்பது எப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இக்கட்டான நிலையில் மாட்டி கொண்டு விட்டது, டைட் ஸ்பாட்ல வச்சுட்டோன்ட்டு பிஜேபிக்காரங்க சொல்றாங்க. தமிழ்நாடுக்கு ஒரு புறம் கேரளா, ஒரு புறம் தெலுங்கானா, ஒரு புறம் ஆந்திரா, ஒரு புறம் கர்நாடகா. திமுக எப்படி முதல் கட்ட வாக்குப்படி முடிந்த பிறகு இன்னும் மோடியை திட்ட வேண்டும் எதற்காக? அவர்களோ வட இந்தியாவில் வர முடியாது, மல்லிகார்ஜுன் கர்கே சொல்லிவிட்டார் வட இந்தியாவில் திமுகவினர் யாரும் பிரச்சாரத்திற்கு வர வேண்டாம் என்று. ஆனால் அன்புமணி ராமதாஸ் இன்ஃபார்மலா சொல்லியாச்சு, அதுதான் டெல்லி லீக்ஸ் நஞ்சு. ஏன்னா மல்லிகார்ஜுன் கர்கே சொல்லிட்டாரு, இதான் உதயநிதி வந்தாருன்னா ஏதான ஒரு உளறி விடுவாரோ சனாதனத்தை பற்றி ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. மத்திய பிரதேச தேர்தலுக்கு பிறகு நான் வரேன், அந்த பாயிண்ட் நான் வரேன்.
இப்போ திமுகவிற்கு அண்ணாமலையும் ஜி கே வாசனும் அன்புமணி ராமதாசும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய புலம் பெயர்ந்த தமிழர்கள் வசிக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது, போபால் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது, பூனா மகாராஷ்டிராவில் இருக்கிறது, டெல்லி டெல்லி கரோல்பாக் திருலோக்புரி ஜனக்புரி போன்ற இடங்கள் எல்லாம் அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய வரைக்கிறார் ஜி கே வாசன் உள்பட. ஏன் ஸ்டாலின் வரல, ஏன் உதயநிதி வரல, வரணும் இல்லையா? இந்தியை காப்போம்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியை காப்பிக்க முடியுங்க சார். மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, இந்திய கூட்டணி ஒன்னா இல்ல, அண்டை மாநிலமான கேரளாவில் பின்னாரை விஜயனை கைது செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி கூறுகிறார். மு க ஸ்டாலின் அவர்களே, தங்களுடைய பதில் என்ன என்று பாஜகவினர் கேட்கின்றனர். ராகுல் காந்தி ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு பினராயி விஜயன் அவர்களே கேட்கிறார். அது கேட்க ரெண்டு இருக்குது. தமிழக கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்களுக்கு 15 கோடி வாங்கி கொண்டு பாக்கெட்டில் போட்டுக்கொண்ட கம்யூனிஸ்ட் தலைவர்களே, அண்டை மாநிலமான கேரளாவில் நடத்தி இதை விட்டுருங்க. இது மு க ஸ்டாலினுக்கு கேரளால கூட போய் பிரச்சாரம் பண்ண முடியாது, தர்ம சங்கடவில்லை, கும்முடி பூண்டி தாண்ட முடியும், கோயம்புத்தூரை தாண்ட முடியவில்லை மு க ஸ்டாலினா திமுகவினர். போனா யாருக்கு பிரச்சாரம் பண்றாங்கன்றது தெரியாம போயிடும். இது இப்ப இப்ப ஒண்ணுக்கு வர பக்க மாநிலமான தெலுங்கானா, அங்க ரேவந்த் ரெட்டி சொல்லிட்டாரு உதயநிதியை கைது செய்ய வேண்டும் சனாதன தர்மத்தை பற்றி. நவிகா குமாருக்கு டைம்ஸ் நவில் கொடுத்த பேட்டியில் அது சொல்லிவிட்டார். தங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை தமிழக பத்திரிகைகள் சிலது போட்டார்கள், போடவில்லை. ஏன்னா அது பிளாக் அவுட் செய்து விட்டார். அது வழக்கமா செய்யுது தமிழக மீடியா, அதை விட்டுருங்க. இது போச்சா? அண்டை மாநிலமான கர்நாடகா. இப்ப மு க ஸ்டாலின் நிலை என்ன? மேகதாதுவில் இந்தி கூட்டணியில் இந்த டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பத்தி பேசுறாரு, வக்கு போர்ட்ல இருந்து அவர் கொடுத்துருவாரா? தமிழக திமுகவின் நிலைப்பாடு என்ன, கொள்கை என்ன? தேர்தல் அறிக்கையில் ஏன் அதை குறிப்பிடவில்லை? ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் வக்கு ஹெச்ஆர்டி இந்து ரிலீஜியஸ் என்னமென்னு போனா சீக்கிரம் கொடுத்துருவாரு. சர்ச்சுக்கோ இல்ல இஸ்லாமியர்களுக்கு மரியாதைக்குரிய தலங்களான மஜிதிகள் இருக்கக்கூடிய வக்கு போர்டு என்று இருக்கின்ற அதுக்கு என்ன பட போறாரு மு க ஸ்டாலின்? சோ இத்தனை வைத்துக் கொண்டு பார்த்தா திமுக ஒரு சிக்கனமான இருக்கை மாட்டி கொண்டு விட்டது என்று தான் வர்ணனை. அது அதிகமாக ஏடிஎம் கேக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமி, திமுக முடிச்சாச்சு, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாவட்ட தலைவர்களிடம் பேசும்பொழுது, என்னிடம் ஒரு மாவட்ட தலைவர் திமுக அவர் எம்பியாக இருக்கிறார் நேற்று பேசும்பொழுது, அதிமுக ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவில் அந்த ஒரு முக்கிய தலைவர் என்னிடம் கூறியது, எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது, சிலர் திமுக பக்கம் சாய்ந்து விட்டார்கள், சிலர் பாஜக பக்கம் சாய்ந்து விட்டார்கள் என்பதை ஓப்பனாகவே சொல்லியிருக்கார். இது அதிமுகவில் இருக்கக்கூடிய சலசலப்பு. இதைத்தான் அண்ணாமலை 1 மாதத்திற்கு முன்பாக சொன்னார். காங்கிரஸ் கட்சி எத்திரிக்கோ எப்படி இருக்குமோ தெரியவில்லை, தேர்தலுக்கு பிறகு திமுக, தேர்தலுக்கு முன்பாக அதிமுக என்று நாம் இருவருமே பேசியிருக்கிறோம் சில கலந்துரையாடுகளில். அதைத்தான் அண்ணாமலை சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி வில் பி நியூட்ரலைஸ்ட் அப்படின்னு நடுநிலைக்கு கொண்டு விட்டார். காரணம் என்னன்னா, அவருடைய பாலிசி சிறுபான்மையருக்காக ஓட்டு போய் அதை காங்கிரஸ் வரும் என்று எதிர்பார்த்தார், வரல, தனியாயிட்டார் கட்சி. இப்போ 2024 லோக்சபா ஓவைசி பாஜக ஆளுதானே சார், ஓவைசி பாஜக ஆளுதானே சார், அதுதானே திமுகவோட போறாங்க அவங்க. திமுக ஏன் சேர்த்துக்காத இருந்தது பாஜகவில் 2B team என்று சொன்னார்களே இதே திமுக தலைவர்கள். சோ எடப்பாடி பழனிசாமி அகிலேஷ் யாதவ் அண்ட் லாலு யாதவ், ஓவைசியினுடைய அரசியலே பாஜகவிற்கு ஒத்து ஊதுவதுதானே அவர் அந்தந்த கேசிஆர் பக்கம் இருந்தாங்க. சோ இது ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஆஃப் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதை விட்டுருங்க. சோ திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இப்படி தர்ம சங்கட நிலைமை. முதல் கட்டத்தில் தேர்தல் முடிந்த பிறகும் கூட சில பாஜகவினர் பேசுவதை தவிர பல திமுக தலைவர்கள் ஏன் அயல்நாடு பயணம் செய்கிறார்கள், இந்தியாவில் இருந்து வெளியே போகிறார்கள், இந்தியாவில் இருந்தாலும்
வடநாட்டில் பிரச்சாரம் செய்ய இந்தியாவை காப்போம் என்று சொல்லிட்டு ஒன்று தமிழகத்தில் ஒன்று விழுந்த பொருள் இந்தியா காப்பாற்றிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மு க ஸ்டாலின் முதல்வர்கள் புரிந்து கொண்டு அதற்காகத்தான் தன்னை வாயை மூடிக்கொண்டு இந்த நாலு ஒண்ணுமே வரல பாருங்க. ஓட்டர்ஸ் லிஸ்டுடைய கான்ட்ரவர்சி பத்தி திமுக வந்து ஒரு விதமான சலசலப்பு இல்லை. ஆனா அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, சீமான் சொல்றாரு, அன்புமணி ராம்தாஸ் சொல்றாரு, 81% போல இருக்குது. அங்கெல்லாம் ஒன்னும் நம்ம திமுக வாயை திறக்கிறது கிடையாது. இப்ப திமுக சொன்னா இவிஎம் மிஷினை பத்தி சொல்லுவாங்க. இதே இவிஎம் மிஷினுக்காக தான் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க திமுகவினர். தங்களுக்கு நன்றாக இருக்கும். இதுதான் பின்னணி அருண், இதுதான் டெல்லி லீக்ஸ் அருண். சோ இதுல வந்து திரு இபிஎஸ் அவர்கள் பேசியதற்கான காரணம் தான் இதை சொல்லுங்க. பாஜகவிடம் சில அதிமுக தலைவர்கள் ஓபனாவே சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஒரு மாநில கட்சி எதிர்த்தோ அல்லது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தோ அரசியல் செய்ய முடியாது என்று ஒரு சீனியர் அதிமுக தலைவர் நேற்று அந்த கூட்டத்தில் பேசியிருப்பதாக எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். பாஜக இருந்தும் திரு இபிஎஸ் அவர்கள் பிரதமருக்கு எதிராக அறிக்கை விட காரணம் என்ன? காரணம் என்ன என்று கேட்டால், 2026 மூன்று முதலமைச்சர்கள் என்ற யூகம் வந்தால், மு க ஸ்டாலின், இபிஎஸ், அண்ணாமலை என்று வந்தால், இந்த வரக்கூடிய தேர்தலில் இருக்கக்கூடிய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் 2026 வெற்றி தோல்வி. அதனுடைய பயத்தில் தான் அப்படி பேசியிருக்கிறார். எது இருப்பினும் திமுகவும் அதிமுகவும் ஒன்றாகிவிட்டது, வாக்காளர்கள் மத்தியில் இது ஒரு புது பிரச்சனையாகிவிட்டது என்ற ஒரு அரசியல் இருக்கிறது. அதைத்தான் பாலிடிக்ஸ் என்றது திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம் வந்து உண்மையாகி விட்டதாக பார்க்கிறார். பங்காளிதான் ஒன்னா வைட்டாங்களே. இப்போ இப்ப இருக்கு பக்து போல எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டேங்கிறாரு. அவர் விபூதி எல்லாம் அழிச்சிட்டாரு கொஞ்ச நாள்ல, இப்ப திருப்பி போட்டுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் இருக்குது இல்ல. அங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடிங்க சில விஷயத்த நான் டெல்லி லீக்ஸ் மூலமா ரகசியத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இபிஎஸ் அது அது ஒரு பெரிய மகால் டெல்லி லீக்ஸ் ஆயிடும், பெரிய டெல்லி லீக்ஸ். இபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு அமித்ஷா. நான் சொல்றது நவம்பர் டிசம்பர் 2023 சத்தீஸ்கர் எலெக்ஷன் முடிந்த பிறகு பூச்செண்டு கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூச்செண்டு கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு ஓரிரு நாள் கழித்து டெல்லிக்கு 5 தூதுக்குழு அனுப்பினார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு சமயம் தர மறுத்துவிட்டார் அமித்ஷா. அப்பொழுது நான் கேட்டதற்கு அவர் சொன்ன ஹிந்தி வார்த்தையில் நான் மீண்டும் டெல்லி லீக்ஸ் நேயர்களுக்கு சொல்லுகிறேன், அப்படியா கத்தம் ஓ ஜாயேகா ஏடிஎம்கு, எடப்பாடி பழனிசாமிக்கோ பீண்ட் மே சாக்கு மாத்தியா, என்னுடைய முதுகில் எடப்பாடி பழனிசாமி கத்தியால் கூட்டு குத்தி விட்டார், சாக்கு மாறுதியான்னு குத்தியால் குத்தி விட்டார் என்றுதான். பச்சை துரோகம் என்று சொல்லாமல் மறைமுகமாக டிப்ளமேட்டிக்காக ராஜதந்திர வார்த்தையை யூஸ் பண்ணார். அதிலிருந்து ஒன்று ஒன்று புரிஞ்சு கொள்வது. அதை நான் நவம்பர் அமித்ஷா சொன்னதை நான் நவம்பர்லிருந்து பிப்ரவரி வரைக்குமே கூட்டணிக்கு ட்ரை பண்ணுவோம் பண்ணினாங்க, அவங்க வரமாட்டேன்ட்டாரு, இவங்களும் பண்ணினாங்க. ஏடிஎம்கேலயும் ஒரு பொசிஷன் எடுத்தாங்க. எங்க ஏடிஎம்கே வந்து தம்பிதுரையும் ராகுல் காந்தியை பார்ப்பதற்காக ஏன் முயற்சி செய்தார் அது சொல்லுங்களேன். அதுதானே அவங்களுக்கு ஒரு டிராபேக் ஆயிடுச்சு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் கமல்ஹாசன் கூட எடப்பாடி பழனிசாமியுடன் சொல்ல வேண்டிய, எங்க திருமாவளவன் எங்க அவரோட பேசினார் அது சொல்லுங்களேன் சார், அதெல்லாம் மறந்துடுவாங்களா? சோ ஆக மொத்தம் கமல்ஹாசன் எல்லாருமே பேசினாங்க அதிமுக. அது தவிர அதுக்கெல்லாம் முன்னாக இருந்தது ராகுல் காந்தி. அதையும் மு க ஸ்டாலின் மறைக்கிறார், தெரியவில்லையே. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி மூத்த அரசியல்வாதி, யாரும் இல்லைன்னு சொல்ல, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் நாலெட்ஜ் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சாப்பிட்டு விட்டுவார். ஏன்னாலும் மு க ஸ்டாலின் என்னை எங்க கட்சியை உடைக்க பார்க்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி முதலை கண்ணீர் விடுவது கூட தவறு. காரணம் என்ன, நேத்தி அவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மீட்டிங்க்கு அப்புறம் ஐ சி ஏ நியூ எடப்பாடி பழனிசாமி, ஏன் பாஜகவை விட்டோம், இதான் ஒரு கொம்பு பிடிச்சிட்டு இருக்கணுங்க சார், ஒரு கொம்பு ரெண்டு கொம்பையும் விட்டீங்கன்னா டபுள் கீழே விழுந்துருவீங்க சார். அது அம்மையார் ஜெயலலிதாவால் செய்ய முடிந்தது, ஆனால் தனியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி செய்ய முடியுமா தெரியல. ஓகே சார், லாஸ்ட் 2 க்வெஸ்சன்ஸோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். திரு ராகுல் காந்தி இப்போதைக்கு வயநாடு தொகுதியில் 26 சார்
மைத்துனரோட போட்டியிடுவார் என்று இன்று போஸ்டர்கள் வர ஆரம்பித்து விட்டது. இன்று காலை 24 புதன்கிழமை ஏப்ரல் மாதம் அமேதியில் போஸ்டர் வர ஆரம்பித்து விட்டது எங்களுக்கு ராபர்ட் வாட்ரா தான் வேண்டும் என்று. ஆனால் தெலுங்கானாவிலோ கர்நாடகாவிலோ போட்டியிடுவார் என்றால் அதற்கு வாய்ப்பு இல்லை, வேறு எந்த மாநிலத்திற்கு போக முடியும்? ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கு பதில் என்ன என்று கேட்டால், டி ராஜாவுடைய மனைவி சொல்வது, எங்க இவ்வளவு பெரிய சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸினுடைய கட்சி கொதியை கூட பிளாக கூட எடுத்துன்னு போகலீங்க சார் அவங்க ஊர்வலத்துல, அந்த ஐயூஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு செக்யூலர் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ராகுல் காந்தி ஒரு தரம் இறங்கி விட்டதே, அதை கண்டுதான் வருத்தம் அடைகிறார்கள் பல காங்கிரஸ்காரர்கள், இன்க்ளூடிங் குலாம் நபி ஆசாத். என்னிடம் பேசினார் குலாம் நபி ஆசாத், இது யாரோ எழுதி கொடுக்கறத வச்சுன்னு பேசுறாரே தவிர ஐயூஎம்எல்லோட போய் ஒரு ஜாதி கட்சியுடன் கூட்டு வைத்திருக்கிறாரே என்று மன வருத்தப்பட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ராகுல் காந்தியை பற்றி நாம் பேசுவதை விட கம்யூனிஸ்ட் தலைவர் பேச போட்டிடுவார் மீண்டும் தோல்வி அடைவார். ரொம்ப நன்றி சார், இத்தனை நேரம் நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியிருக்காங்க.